இஸ்லாமியர்களுக்கு ஒரு நற்செய்தி. இனிதே உதயமானது இஸ்லாமிய சிந்தனைகள் நிறைந்த பிஸ்மி இஸ்லாமிய வானொலி. இதில் சிறந்த இஸ்லாமிய பயான்கள், இஸ்லாமிய வரலாறுகள், இஸ்லாமிய கேள்வி பதில்கள் என இன்னும் பல நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழ இப்போதே டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இருந்து முற்றிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566-6513. இன்னையோட 50 நாள் ஆயிடுச்சு. மணிப்பூரில் ஒரு சுமூகமான சூழல் கிடையாது, அமைதியான நிலை கிடையாது. வன்முறையும் கலவரமும் இன்னைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மெதுமெதுவாக மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை நோக்கி மணிப்பூர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அமித்ஷா மோடி அவர்கள் அங்கே போய் ஏதாவது விசிட் பண்ணி ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஏற்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அமித்ஷா இடையில போனார், 4 நாள் அங்கே தங்கினார். ஆனால் அவரால் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியல, அந்த அமைதியை சூழலை கொண்டு வர முடியல. இந்த தருணத்தை தான் பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி இன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. மிகவும் அதிர்ச்சியா இருக்கு. பொதுவாகவே சுப்பிரமணிய சுவாமி பாஜகவுடைய மூத்த தலைவராக இருந்தாலும் பாஜகவை நோக்கி சரமாரியாக கேள்வி கேட்கக்கூடியவராக இருக்காரு. குறிப்பா மோடி, அமித்ஷா இந்த 2 நபர்களையும் கடந்த ஆண்டுகளில் கிழிச்சு தொங்க விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அப்படித்தான் இந்த மணிப்பூர் சம்பவத்துல செஞ்சிருக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கலவரத்தில் மோடி ஏன் அமைதியாக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் சீன அரசு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சீனால இருந்து பர்மா, மியான்மர் வழியாக ஆயுதங்கள் கொடுக்கப்படுகிறது குக்கீஸ் இன மக்களுக்கு. இவர்கள் யாரை அடிக்க வேண்டும் என்றால் இவர்கள் மைட்டி இன மக்களை அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில குக்கீஸ் மக்களுக்கு இப்படி கொடுக்கப்படுகிறது. ஏன்னா மணிப்பூர்ல ஆயுத கிடங்கள்ல இருந்து ஆயுதங்கள்லாம் திருடப்பட்டிருக்கு. நீங்க மக்கள் கையில, சாமானிய மக்கள் கையில துப்பாக்கி கண்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த அளவு ஒருத்தன் கீழே துப்பாக்கி கண்ணை கொடுத்து இன்னொருத்தனை கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மையை ஏற்படுத்தி இருக்குது சீன அரசின் மூலமாக. இதற்கு முழுக்க முழுக்க பாஜக தான் காரணம். இதற்கு சீன அரசு தான் ஒத்துழைச்சிருக்குது ஆயுதங்கள் கொடுத்துங்கிறத சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. அப்ப இந்துக்களா இருக்கக்கூடிய மைட்டின மக்களை கொள்வதற்கான முயற்சி தான் இது. இதில் இந்த மோடி அரசு அமைதியாக இருக்கிறது. இதற்கு முன்னாடி லடாக் பகுதியை சீன அரசு கொஞ்சம் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய சமயத்துல மோடி பயந்து கொண்டு அமைதியாக இருந்தார். அப்ப சீனாவை பார்த்து மோடி பயப்படுகிறார் அப்படிங்கிறது தான் சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய கலச்சூழல் பாத்தீங்கன்னா, மைட்டின மக்களுக்கும் குக்கீசின மக்களுக்கும் இங்க ஒரு பிரச்சனை, மத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இனப்பிரச்சனைங்கிற மாதிரியும் தான் ஊடகங்கள் காட்டுச்சு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, மைட்டின மக்கள் எல்லாமே இந்துக்கள் தான். அவர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கப்பட்டுருச்சு, நல்லா வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் குக்கீசின மக்கள் அவர்கள் அனைவருமே நிறைய நபர்கள் கிறிஸ்துவத்துக்கு கன்வெர்ட் ஆனவங்க. அப்ப அவர்களுக்கு தான் நியாயமா சலுகைகள்லாம் வழங்கப்படணும். ஆனா மைட்டின மக்களுக்கு சலுகை வழங்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த குக்கீசின மக்கள் எல்லாமே போய் எங்களுக்கு வழங்கக்கூடிய சலுகையை உயர்தட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு எப்படி நீங்க வழங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அது கைகலப்பாக மாறி மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறிச்சுன்னு சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு சுப்பிரமணிய சுவாமி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய ஆட்சி காலத்துல காங்கிரசுடைய ஆட்சி வந்தால்தான் அமைதியாக இருக்கும் என்று நம்பக்கூடியவர்களுக்கு இந்த மணிப்பூர் பிரச்சனையில ராகுல் காந்தி அவர்கள் விசிட் பண்ணியிருக்கிறார். 29-30 இந்த 2 நாட்களும் அங்க மணிப்பூர்ல, மணிப்பூருடைய தலைநகரமா இருக்கக்கூடிய இம்பால்ல இறங்கி அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூர பயணம் அங்க பயணம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருந்தார். அப்படி அந்த கார்ல போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள், முக்கியமான ஆட்கள் எல்லாமே அங்க போகாதீங்க, மிகப்பெரிய கலவரமா இருக்குது, இது சுற்றுலா தலம் கிடையாது, நீங்க போய் சுத்தி பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு கடுமையான முறையில எச்சரிச்சாங்க. ஆனா ராகுல் காந்தி அதெல்லாம் தாண்டி நான் கார் வழியாக தான் செல்வேன், என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் சரி அச்சுறுத்தல் வந்தாலும் சரி நான் சில கலச்சூழல்களை நானும் கண்ண நேர் கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு போறாரு. அதற்கான காரணங்கள் இருக்கு. ஏன்னா இணைய சேவைகள் எல்லாமே முடக்கப்பட்டுருச்சு, பல விஷயங்கள் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்குது. அந்த அடிப்படையில கூட ராகுல் காந்தி கார் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. அப்ப ஒரு இடத்துல நிறுத்தப்பட்ட பின்னாடி ஒரு மணி நேரம் ராகுல் காந்தி கார்லயே இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சூழ்ந்து கொண்டு அவரை ராகுல் காந்தி உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் எடுத்திருக்காங்க பெண்கள். அப்ப இந்த பெண்கள் மேல இந்த பாஜக அரசு, அங்க இருக்கக்கூடிய பாஜக சங்கிகள் எல்லாமே கண்ணீர் புகை குண்டுகளையும் துப்பாக்கி சூட்டையும் நடத்தி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை, அவரை அங்கிருந்து அவர்களை விரட்டுவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்திருக்கிறாங்க. இதற்காக இன்னைக்கு
மிகப்பெரிய ஒரு கடும் கண்டனத்தையும் அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் கடந்து அவர் போனாரு, இருந்தாலும் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் இம்பால் வந்து அங்கிருந்து விமானம் வழியாக அவர் போய் இறங்கினார். இறங்கி அங்க இருக்கக்கூடிய கலச்சூழல், அதாவது குக்கீசன மக்கள் மற்றும் மைட்டின மக்கள் அங்க இருக்கக்கூடிய, அதாவது அந்த டென்ட்டுகள்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல அடைக்கலத்துல, அந்த அடைக்கல டென்ட்டுகள்ல போய் நேரடியா போய் விசாரிக்கிறாரு என்ன வகையான பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை விசாரிக்கிறாரு. இப்படி விசாரிக்கக்கூடிய சமயத்துல சில மக்கள், அதாவது குறிப்பாக குக்கீஸ் இனத்துல அடிதடியில ஈடுபட்ட மக்கள்ல சில நபர்கள், நாங்கள் வருத்தப்படுகிறோம், உள்ளளவு நாங்கள் திருந்தி விட்டோம், அகிம்சையை நாங்கள் மேற்கொள்கிறோம் சொல்லிட்டு அவர்கள் இன்னைக்கு காவல்துறையில சரண்டர் ஆகினதான ஒரு செய்தியும் வந்துட்டு இருக்கு. அப்ப ராகுல் காந்தியுடைய பயணம் என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான பயணமாகவும் இருக்கு, அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையாகவும் அது மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா பாஜக RSS காரணம் ஒருத்தனுக்கு வக்கு கிடையாது மணிப்பூர்ல இறங்கி அங்க மக்களுக்கு ஆறுதலாக நிக்கணும் விசாரிக்கணுங்கிற அடிப்படையில காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போன பின்னாடி அதை இவங்க எப்படி திசை திருப்பி எவ்வளவு அவதூறா பேசுறாங்கன்னா, இவர் டூர் போற மாதிரி போயிட்டு இருக்கிறாரு, இவர் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகத்தான் இது போன்ற பயணங்களை மேற்கொள்றாருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை பாஜக அடிப்படை அறிவில்லாத சங்கிகளாக இந்த சங்கிகள் இன்னைக்கு காணப்பட்டு வர்றாங்க. எது எப்படி இருந்தாலும் மணிப்பூர்ல ஒரு அமைதி ஏற்படணும். ஏன்னா நீங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி 50 நாட்களை கடந்துருச்சு, கிட்டத்தட்ட 130 நபர்கள் இந்த கலவரத்துல இறந்திருக்காங்க, 50,000 மக்கள் வெளி ஊர்களுக்கும் வெளி இடங்களுக்கும் தஞ்சம் புகுந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 13,000 ராணுவ வீரர்கள் அங்க குவிக்கப்பட்டு அமர்த்தப்பட்டிருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழல், அது ஒரு சிறிய பூமி, சொல்ல போனா மணிப்பூர் என்பது ஒரு சிறிய நிலப்பரப்பு கொண்ட பகுதி, அந்த பகுதியில் இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனையாக இந்திய மக்களுக்கு நீங்க காணப்படுது. அப்ப விரைவில் இந்த மணிப்பூருடைய விஷயங்கள் முடிவுக்கு வந்து அங்க ஒரு அமைதியான சூழல் உருவாகும் அப்படின்னா நிச்சயமாக ஜனநாயக சக்தியெல்லாம் ஒன்று கூடி இந்த பாஜகவை இதற்கு உகந்ததாக, இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கும் விதமான முயற்சியில நம்ம ஈடுபடணும் அப்படிங்கறதான் உண்மையாக. அடுத்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இடி NIA போன்ற இந்த மத்திய அரசுடைய கைப்பாவையாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு சாமானிய மக்களை குறிவைத்து செயல்படுகிறது. அதை தாண்டி அரசியல் அதிகாரத்துல இருக்கக்கூடிய MLA MPக்களை டார்கெட் பண்ணி அவர்களை தூக்கக்கூடிய வேலையும் செய்யுது. தமிழ்நாட்டுல சமீபமா செந்தில் பாலாஜி மேல போடப்பட்ட வழக்கு, அமலாக்கத்துறை போடப்பட்ட வழக்கு, அதை இடி எடுத்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்குல எந்த கேஸும், சிறு சிறிய கேசுகள் இருக்கு, சின்ன சின்ன கேசுகள் செந்தில் பாலாஜி மேல இருக்கு தமிழ்நாடு அளவுல, ஆனா இடி இதை எடுத்து விசாரிக்கக்கூடிய சமயத்துல செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கூட அவரை நாங்க டெல்லி அழைத்து போய் விசாரிக்கணுங்கிற ஒரு மனித தன்மையற்ற ஒரு செயலையும் ஈடுபட்டு தான் இருந்துச்சு. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்படியாவது செந்தில் பாலாஜியை டெல்லிக்கு கொண்டு வரணுங்கிறதா அவங்களுடைய இலக்கா இருந்துச்சு. ஆனா தமிழக அரசு காவல்துறையும் அதை தவிடுபடியாக்கிறது, குறிப்பாக நீதிமன்றங்கள் சரியான முடிவு எடுத்திருக்கு. ஆனா இப்படிப்பட்ட சூழல்லதான் நமது சங்கி RN ரவி அவர்கள் மீண்டும் சங்கித்தனமாக ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரடியா அவரு வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு, ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, நான் செந்தில் பாலாஜியோடைய இலாக்காவை பறிக்கின்றேன், அவர் இந்த துறையில இருக்கக்கூடாது, அவர் மேல பல்வேறு வழக்குகள் இருக்குது, அதனால ஒரு வழக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையில, கேஸ் இருக்கக்கூடிய நிலையில ஒரு அமைச்சர் பதவியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரா ஒரு முடிவு எடுத்து டிக்ளேர் பண்றாரு. ஆனா இந்த முடிவை ஒரு ஆளுநர் எடுக்க முடியுமானா? முடியாது. முதலமைச்சர் தான் எடுக்க முடியும். எல்லா விஷயத்திலையும் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஆளுநர் ஓகே சொல்லணும், அவ்வளவுதான். மித்தபடி ஆளுநருக்கு சுயமாக எடுக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கவே கிடையாது. ஆனா இதுலயும் பாருங்க, திமுக செந்தில் பாலாஜி விஷயத்துல இப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எப்படி நீ கேட்கலாம், ஒரு முதலமைச்சர் வந்து நான் தான் கேட்க முடியும். ஆனா ஆயுள் சிறைவாசிகள் விஷயத்துல சுயமாக முதலமைச்சர் முடிவெடுக்க முடியும், ஆனா ஆளுநர்கிட்ட போய் கடிதத்தை கொடுத்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நீங்க சைன் போட்டா தான் அங்க பார்க்க முடியும் சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்ப இந்த இரட்டை நிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியும். இப்ப கூடுதலாக நம்ம இந்த இடி மற்றும் செந்தில் பாலாஜியுடைய வழக்குகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த வழக்கு செந்தில் பாலாஜி மேல மட்டும்தான் கேஸ் இருந்து அவர் வந்து அமைச்சர் பதவி வந்து நீக்கக்கூடிய சூழல் இருக்கா? இல்ல. பாஜகவுடைய பல அமைச்சர்கள், பல MLA MPக்கள் மேல வழக்குகள் இருக்கு, அவர்கள் இன்னைக்கும் சட்டமன்ற நாடாளுமன்றங்கள்ல உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்னும் இல்ல, பிரக்யா சிங் தாக்கூர் மாலைகான் குண்டுவெடிப்புல முக்கிய குற்றவாளி, அது இன்னைக்கு பெண் தீவிரவாதி, அது இன்னைக்கு உட்காந்துருக்கு MP பதவியை உட்காந்துருக்கு. எப்படி கோர முடியும்? இப்ப பாஜகல தான் சொல்லப்போனா 44% MLA MPக்கள் எல்லாமே குற்றவாளிகள், உள்ள வழக்கு இருக்கு நிலுவையில இருக்கக்கூடிய சூழல்ல கூட அவர்கள் MLA MPயாக உட்கார முடியுது. அப்ப ஆளுநர் நியாயமா அங்கதான் கேள்வி கேட்கணும். அங்க இருக்கக்கூடியவர்கள் ஆளுநர்னால வந்து பதவி நீக்கம் செய்ய முடியுமா? முடியாது. நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க, யார் யார் மேல எவ்வளவு எவ்வளவு வழக்கு இருக்கு. பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் மேலன்னு சொல்லிட்டு சத்யபால் சிங் பாகேல், ஒன்றிய சுகாதாரத்துறை இணையமைச்சர், இவர் மேல 5 வழக்கு இருக்குது. நிதின் கட்கரே, ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர், இவர் மேல 4 வழக்கு இருக்குது. கிரிராஜ் சிங், ஒன்றிய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறை அமைச்சர், இவர் மேல 6 வழக்கு இருக்கு. அஸ்வினி குமார், இவர் மேல 3 வழக்கு இருக்குது.
நம்ம தலைவர் அமித்ஷா அவர்கள் மேல 4 வழக்கு இருக்குது. ஜான் பார்லா சிறுபான்மை துறை நல ஒன்றிய இணையமைச்சர் 9 வழக்கு இருக்குது. ஸ்ரீ நிதிஷ் உள்துறை இணையமைச்சர் 11 வழக்கு இருக்குது. பகன் சௌத்ரி ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் 5 வழக்கு இவர் மேல இருக்கு. அஜய்குமார் ஒன்றிய இணையமைச்சர் உள்துறை 1 வழக்கு இருக்குது. வி முரளிதரன் 7 வழக்குகள் வந்து இவர் மேல இருக்குது. இவர் ஒன்றிய இணையமைச்சர் வெளியுறவுத்துறை. அப்ப பாஜக கணக்கு போடுங்க, 5, 4, 6, 3, 4, 9, 11, 5, 1, 7 கிட்டத்தட்ட பாருங்க 54 வழக்குகள். நான் சொன்ன இந்த முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய நபர்கள், பாஜக நபர்கள் மேல இருக்கக்கூடிய வழக்குகள், இத்தனை வழக்கையும் வச்சுட்டு இன்னைக்கும் அவர்களுடைய அமைச்சர் பதவியில அப்படியே ஜெகஜோதியா உட்கார்ந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர்களை நோக்கி இந்த ஆளுநர்னால ஒரு கேள்வி கேட்க முடியுமா, பதவி நீக்கம் செய்ய முடியுமா? முடியாது. வக்கற்ற சங்கியாகத்தான் இந்த ஆளுநர் காணப்படுகிறார். இது இல்லாம இன்னும் சில நபர்களும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அவங்க மேல பல வழக்குகள் இருக்குது. அவர்கள் சிறிய சிறிய ஊராட்சி மற்றும் நகராட்சி அடிப்படையில இன்னைக்கும் செயல்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப ஒரு நபர் மேல வழக்கு இருக்கு அப்படிங்கறதுக்காரலாம் அவர் வந்து பதவி நீக்கம் இங்க செய்ய முடியாது. பாலாஜி மேல சில வழக்குகள் இருந்தாலும் உங்களால உங்களுடைய சுய அதிகாரத்தின் அடிப்படையில செய்ய முடியாது. அதே மாதிரி இடி மேலையும் நமக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இடி ஆகட்டும், என்ஐஏ ஆகட்டும், இதெல்லாம் மத்திய அரசுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது. மத்திய அரசு என்ன செய்ய நினைக்கிறதோ அதைத்தான் அது செய்து தவிர சுயமாக அது வந்து முடிவெடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் கூடுதலா இவர்கள் மேல நமக்கு இருக்கக்கூடிய ஐயமும் குற்றச்சாட்டுமாவும் காணப்படுகிறது. நேற்றைய தினம் பக்ரீத் பண்டிகை உலகம் முழுக்க மகிழ்ச்சியான முறையில கொண்டாடப்பட்டுச்சு. முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத நபர்கள் எல்லாமே ஒரு இணக்கமான சூழல்ல இந்த பக்ரீத் பண்டிகையில கலந்துகிட்டாங்க. இந்த பக்ரீத் பண்டிகையுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள் எல்லாமே சொன்னாங்க. இந்தியாவை பொறுத்தவரை நமது பிரதமர் மோடிஜிலாம் நமக்கு பக்ரீத் வாழ்த்து சொல்றாரு. மறுபக்கம் மாட்டை கொண்டு போனவன வெட்டுடா கொள்ளுடான்னு சொல்லிட்டும் பாசிசத்தோடு செயல்படுறாரு. இப்படி சொல்லக்கூடிய வேளையில நமது தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜகவுடைய முக்கியமான தலைவர் குஷ்பு அவர்கள் ஒரு தர்காவுக்கு போயிட்டு அங்கிருந்து பொட்டு வச்சிருக்கிறாங்க, குட்டியா சால் பூத்தி இருக்கிறாங்க. ஆனா நியூஸ் போட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முழு புர்காவோடு முஸ்லீம் இஸ்லாத்துடைய அடையாளத்தோடு பக்ரீத் வந்து சொன்னார்கள்னு போட்டிருக்கிறான். ஆனா பிக்சர்ஸை பார்த்தா அது ஒரு தர்காவாட் இருக்குது. அங்க சால் போட்டு மாஷா அல்லா பிளஸ் ஆல் ஆஃப் யூ வித் குட் ஹெல்த் ஹாப்பினஸ் அண்டு ப்ராஸ்பரிட்டி டுடே அண்டு ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பு அவர்கள் போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. எல்லாம் நல்லது தான், பக்ரீத் வாழ்த்து சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கும் மனமார்ந்த பக்ரீத் வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு முஸ்லீம் அடையாளத்தோடு நான் முஸ்லீமாக இருக்கின்றேன் என்ற அடிப்படையில் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கட்சியிலிருந்து நீங்கள் செயல்படுவது என்பது நிச்சயமாக முட்டாள்தனமானது. இடையில கூட உங்களுடைய ட்ராமா பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும் போது அப்படியே எமோஷனலாக பேட்டி கொடுக்குறீங்க. திமுக நபர் வந்து என்ன விமர்சனம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பேட்டி முடிஞ்ச கையில் உட்காந்து நீங்கள் ஒரு சிரிப்பு சிரிச்சிங்க பார்த்தீங்களா, அதுலேயே தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து பயங்கரமான ஆக்டர். நடிப்பில் பிச்சு பட்டாசு கலப்புறீங்கன்னு சொல்லலாம், ஆனால் அந்த நடிப்புலாம் இந்த தமிழ்நாட்டில் எடுபடாது. நீங்கள் முஸ்லீம்களுக்கு வாழ்த்து சொன்னாலும் சரி அவர்களுடைய உள்ளம் குளிராது. முஸ்லீம்கள் மத்தியில் மாசா அல்ல அல்ஹம்துலில்லா நானும் ஒரு முஸ்லீம் தான் அப்படின்னு அடிக்கடி நீங்கள் சொல்லிட்டாலும் உங்களுடைய பச்சவந்தித்தனம் என்ன என்பது முஸ்லீம்களுக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக நீங்கள் ஓரம் கட்டப்படுவீர்கள் தான். அதனால் இது மாதிரி ட்ராமா வேலைகள் எல்லாமே வேற பக்கம் வச்சுக்கோங்க. மாஷா அல்ல அல்ஹம்துலில்லா இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவதன் உள்நோக்கம் என்பது நிச்சயமாக அன்போ போதனையோ பிரார்த்தனையோ கிடையாது, அது முழுக்க முழுக்க அரசியலாக மட்டும்தான் காணப்படும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இறுதியாக நேற்று பக்ரீத் அன்னைக்கு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் எல்லை பகுதிகள் தான், பஞ்சாப் பக்கத்தில் தான் இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை பகுதி இருக்குது. இது பார்த்திங்கன்னா வாகான் சொல்லக்கூடிய ஒரு எல்லையும், பாகிஸ்தான் வழியாக அட்டாரான் சொல்லக்கூடிய ஒரு எல்லை பகுதி இந்தியா வழியாகவும் இருக்குது. இங்கே இரண்டு பக்கமும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நேற்று இந்த பக்தி தினத்தை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் முஸ்லீம்கள் எல்லாமே இந்த வாகா எல்லைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்திய வீரர்களுக்கு இனிப்புகளையும் மற்றும் உணவு பதார்த்தத்தையும் கொடுத்து கட்டி அணைச்சி மிகப்பெரிய ஒரு ஒற்றுமைக்கான அடையாளமாக கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் போதைப் பொருட்களை கடத்தக்கூடிய செயல்பாடுகள் என்பது அதிகமாக இருந்திருக்கு. இதனால் இரண்டு இராணுவ வீரர்கள் மத்தியில் ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு, பாகிஸ்தான் மற்றும் இந்திய இராணுவ வீரர்களுக்கு. அதை போக்கும் வண்ணமாக இந்த பக்ரீத் நன்னாளில் வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் மத்தியில் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக இந்த செயல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த புகைப்படங்கள்லாம் வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.